ஹெட்லைன்ஸ் வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல நவம்பர் 2021 பலன்கள் ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நம்ம வருஷத்துல மிகவும் பிரசித்தமாக கொண்டாடக்கூடிய தீபாவளி வருது. அதோட வேற இந்த மாசம் அப்படிங்கறது நம்ம வந்து ஒரு இயர் எண்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த வருஷத்தினுடைய கடைசியை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் எப்படி பூர்த்தி ஆக போகுது, ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்னுடைய மாத பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுல குறிப்பாக குரு பெயர்ச்சி வேற இந்த மாதத்துல நடக்க போகுது, அது ஒரு ஸ்பெஷல். சோ உங்களுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏற்கனவே குரு பெயர்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு நன்மைகள் செய்ய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமான வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கான ஐகார்டுமே இங்கே நாங்கள் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் லிங்க், அவசியம் கிளிக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எல்லா தரப்பினர், எல்லா பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்குமே நன்மை செய்ய போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லதும் கொடுக்கக்கூடிய வகையில தான் எல்லா எண்காரர்களுக்குமே வேலை செய்ய போகுது. நம்ம வார வாரம், நம்ம மாதம் மாதம் நம்ம சொல்ற மாதிரி ஒவ்வொரு எண்காரர்களுக்குமே வந்து அவரவர்களுக்குரிய ராசி அம்சத்திலையும் இந்த பலன்களை நான் சொல்ல போறேன். அதையும் பார்த்து நீங்கள் பலன் தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த பகுதிக்குள்ளார போலாம். ராகுவின் ஆதிக்கத்தில் உள்ள 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசியின் அமைப்பின்படியும் நீங்கள் இந்த பலன்களை பார்த்து புரிந்து கொள்ளலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், நவம்பர் 2021 பொறுத்த வரைக்கும் இது அனுகூலமான மாதமாகவே இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 இருமடங்கு ஆகும்போது என்ன வரும், 4×2 8 வரும், சனியின் ஆதிக்கத்தில் வரும். இந்த மாதத்தின் துவக்கமே சனியின் ஆதிக்கத்துல தான் தோங்குது. பொதுவாக 4 இருக்கக்கூடிய இடங்கள்ல 8 அப்படிங்கிறது தெரிந்தோ தெரியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ தானாகவே வந்து சேர்ந்து விடும். அது பெரிதாக கெடுதலும் பண்ணிடாது, உங்களை பொறுத்த அளவுக்கு அது நன்மையே செய்யும். ஆனா இந்த மாசத்துல வந்து நிறைய ஒரு முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத மாற்றங்கள், சுபமான மாற்றங்களாகவே அது இருக்கும். மேக்சிமம் அப்படிதான் இருக்கும், பட் காலதாமதமாய் நடக்கும். நீங்க எதிர்பார்த்த உடனேயே அந்த விஷயம் நடந்துடாது. பட் இந்த மாதத்தின் பிற்பகுதியில கொஞ்சம் கொஞ்சமா அதற்கான ரிசல்ட் அப்படிங்கறத நன்றாகவே கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி அப்படிங்கறத அடைய வைக்கும் உங்களை. குறிப்பாக வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகுவது, புதிய ஆர்டர்ஸ் கிடைப்பது, உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றமோ, சம்பள உயர்வு கிடைக்கிறது, பொசிஷன் சேஞ்ச் ஆகிறது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு அவர்கள் விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கை இது கிடைப்பது, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பது, இது போன்ற எல்லா அனுகூலமான விஷயங்களும் இந்த மாசத்துல நடக்க போகுதுங்க. குறிப்பாக இது பண்டிகை காலம் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருங்க. பணம் காசை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவு மட்டும் பண்ணிடாம முடிந்த வரையை சேமித்து வைங்க. ஏன்னா அது வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கு பெரிதாக கை கொடுக்கும். அதோட நீங்களே ஒரு சில விஷயங்கள், உங்களுக்கு பண தேவை இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே செலவு பண்ணிட்டோமே, இப்போ இந்த டயத்துல இது இருந்திருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். ஏன்னா இந்த 8 அப்படிங்கிறது சில நேரங்களில் அது மாதிரி தான் பண்ணி விட்றோம். உங்களை ஆரம்பத்தில் வந்து நிறைய ஓட விட்டு அதன் பிறகு உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகி நீங்கள் வந்து ஐயோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறமே நினைக்க வச்சிடும். அதனால் பணம் காசு பொறுத்த வரைக்கும் மட்டும் ரொம்ப சேவிங்ஸை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதமாக இதை நீங்கள் கருதணும். ஏன்னா அது பண்டிகை காலமாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் இது இருக்க போகுது. அதிலும் குறிப்பாக முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1 தேதியும் 4 தேதியும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்களாக நீங்க கருதணும். 4 தேதிங்கிறது பண வருவாய்க்கான நாளாகவும் உங்களுக்கு அமையுது. 5 தேதி பிரயாணங்களால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது. 4 தேதியும் 6 தேதியும் பிரார்த்தனைக்கான பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த 4th அன்னைக்கு கவனிச்சு பார்த்தீங்கன்னா அன்னைக்குதான் தீபாவளி வருது, அமாவாசை தினமாகவும் அமையுது. ஸோ உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் நீங்க செய்யும் பொழுது உடனடியாக அதன் அந்த பிரார்த்தனைக்கான பலம் கூடி ரிசல்ட் உடனடியாக கிடைக்கும். அதே போல இந்த 6 தேதி அப்படிங்கிறது சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வானத்தில் பிறை பார்த்து வேண்டிக் கொள்வது, மைண்ட் கிளாரிபிகேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான மைண்ட் ஸ்டேட் இருப்பதற்கெல்லாம் வந்து அது ஒரு காரணகர்த்தாவாக அமையும் இந்த சந்திர தரிசனம்ங்கிறது. அதன் மூலமாக நல்ல முடிவுகளை நீங்க எடுப்பீங்க, அது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொடுக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 8 உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக அமையுது. அதே 8 நீங்க எதிர்பார்க்காத சோர்சஸ்ல இருந்து பணம் வரும்.
நீங்கள் இந்த பணம்லாம் எங்கே நம்ம கைக்கு கிடைக்க போகுது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் அதற்கான ஃபாலோஅப் மட்டும் நீங்கள் செய்து வச்சுருங்க. அந்த பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு வகையில் நீங்கள் அது நினைவூட்டுதல் மாதிரி செய்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கைக்கு திரும்பி வரக்கூடிய நல்ல நாளாக அது அமையுது. 13ஆம் தேதி பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போய் அந்த விஷயத்தை செய்து முடிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய பிரயாணம் நல்ல பிரயாணமாக அமைந்து நல்ல ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். 21ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் 3வது வாரத்தில் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட தேதியாக அமைது. 19ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலம் தரக்கூடிய ஒரு நாளாக அமைது. 17ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக அமைது. 4வது வாரத்தில் 24ஆம் தேதி 25ஆம் தேதி இந்த தேதிகள் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள். அதே போல 25ஆம் தேதி உங்களுக்கு பண வருவாயே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத சோர்சஸ்லேருந்து பண வருவாயே கிடைக்கும். அப்படியே இல்லைனாலும் பரிசு பொருட்களாக கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அல்லது இதுக்கு இப்போ இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா யாராச்சும் வந்து அதிலேயே ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு பிராண்ட்லேருந்து அந்த பொருளை உங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க. 26ஆம் தேதி பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையுது. ஏதேனும் ஒரு வெளியூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு வச்சுருக்கீங்க, நேரில் போய் பார்க்கணுங்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னா போய் இந்த டயத்தில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பல்கி பெருகி இருப்பதை பார்த்து மனம் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அது அமையும். 23ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாள். ஸோ 23ஆம் தேதி இது உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாட்டை வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நற்பலன்களை கொடுத்து உங்களுக்கு மேலும் வலி சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அது அமையும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குரு பெயர்ச்சியும் வேற நிகழ்ந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் அனுகூலங்கள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் தாராளமாக போயிட்டே இருப்பீங்க. அதனால் எப்போதுமே மனசோர்வுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. போன மாதம் எனக்கு அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது தான் நிறைய வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எழுந்து ஓடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறதுனால நிச்சயம் ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள். இதுல ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதி அவரவருக்குரிய ராசி அம்சத்தின் படி நம்ம பலன்கள் சொல்லியிருக்கேன். இது தவிர உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு எண் சம்பந்தப்படும், உங்களுடைய பெயர் எண்ணுன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்பந்தப்படும். இந்த இரண்டு எண்களுக்குமே நம்ம வந்து சேர்த்து பலன்கள் பார்க்கும் பொழுது அது முழுமையடையும். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காகவே நான் ஒவ்வொரு மாதமுமே இலவச பொது பலன்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சொல்கிறேன். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு, உங்களுடைய பெயர் எண், இது மூன்றும் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குங்கிற தகவலை நான் இலவசமாக சொல்கிறதா இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும். நீங்கள் வாட்ஸ்அப்க்கு அனுப்பும்போது தான் என்னால் உங்களுக்கான பதில் உடனடியாக தர முடியும். அதற்கே எனக்கு 3 நாட்கள் தேவைப்படும். ஏன்னா நிறைய மெசேஜஸ் இதன மாதிரி வர்றதுனால தயவுசெய்து எனக்கு ஒரு 3 நாட்கள் மட்டும் அவகாசம் கொடுங்க. உங்களுக்கான பதிலை உடனடியாக அனுப்பி வைப்பேன். எஸ்எம்எஸ் ஆகவோ கமெண்ட் ஆகவோ அனுப்ப வேண்டாம். உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியாமல் சூழ்நிலை உருவாயிடும். அதே போல் இது உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண், இதற்கு பொருத்தமாக உங்களுடைய பெயர் எண் எப்படி அமைஞ்சிருக்கு, அதை பற்றின இலவச பொது பலன்களே. இதை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர், என்ன மாதிரி சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கிக்கிட்டு இருக்குங்கிற தகவல் உங்களுக்கு இலவசமாக என் மூலமாக தரப்படும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் எனக்கு நீங்கள் அனுப்பணும். அப்போதான் எனக்கு வந்து உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து, ஏன்னா இது மாதிரி நிறைய மெசேஜஸ் வருதுன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் இனிஷியலோட அனுப்பிச்சி விடுங்க. எக்ஸாக்டாக ஒரே தடவையிலேயே கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் அனுப்பணும். சில பேர் ஒரு தடவை அனுப்பிச்சிட்டு மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி இல்லை சார் இது இல்லை சார் அது சார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. 2வது தடவை அனுப்பும்போது உங்களுக்கான பதில் எனக்கு அனுப்புறதுக்கான கால அவகாசம் இல்லாமல் போயிடும். அதனால் மிஸ் பண்ணாமல் கரெக்டான பலன்கள் வேணும்னா உங்களுடைய சரியான பெயர், பிறந்த தேதியை வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.